ஹாய், அங்க எடுத்து எடுத்து பேங்க்ல ரெடி ஆயிட்டு எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிட்டான்டா. அதுக்கு அந்த பால் மாதிரியான ஹாய், நம்மளால முடிஞ்ச அளவு கிஃப்ட் வாங்கியிருக்கோம் அவ்வளோதான். நைட் வந்தா சூப்பரா இருக்கும். வெல்கம் டு எல்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனை கட்டி போகிறோம். ஆனை கட்டி போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிலநடராஜனா வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு தான் நம்ம வந்து ஆனை கட்டி போகிறோம். அங்கே 2 days நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்டே பண்ணி வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் எல்லாத்தையும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ரெடியாகி கிளம்பிட்டேங்க. இப்போ ஃபஸ்ட்டு கிஃப்ட் ஷாப் போகிறோம். ஏன்டா கிஃப்ட் ஷாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடராஜனாக வந்து இன்னைக்கு பர்த்டே. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிஃப்ட் ஷாப் போகிறோம். அதுக்கப்புறம் நடராஜனா வீட்டுக்கு போயிட்டு அந்த சின்ன கிஃப்ட்டை கொடுத்து நம்ம வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு அங்கேயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனை கட்டி கிளம்புறோம். கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சென்னை பேரடைஸ் வந்திருக்கோம். சென்னை பேரடைஸ் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ பெரிய கடை அப்படிங்கிறனால இங்கே வந்திருக்கோம் நம்ம. அண்ணா கிஃப்ட்டு பாவங்க இதானா இந்த சைடா? அண்ணா நல்லா சாமி பொருளாக இருக்குது. வாங்கிறது பெஸ்ட் விஷஸ். நல்லா லைட் எரிய மாட்டேது. ஓனா நிறையா இருக்கும் பார்த்தா கிஃப்ட் இன்னும் தெரியாது. இது எப்படின்னா எனக்கு ஆன் பண்ணி காட்டுங்க. எவ்வளோ இது? ஸோ நம்ம தோல்வியோட வெளியில் போகிறாங்க. எங்கள் பெரிய கடன் தாங்க பேர், ஒரு கிஃப்ட் கூட இல்லைங்க. வெறுப்பாயிடுச்சுங்க. சரி நம்ம வந்துட்டு போயிட்டு வேறு கடையில் பார்க்கலாம். ஏதாவது ரெண்டு மூணு கடை அலைஞ்சாதான் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வேறு ஒரு கடை இருக்கா, அந்த கடையில் போயிட்டு நம்ம பார்க்கலாம், நல்லா இருக்காதுன்னு. பெரிய கடைன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. சின்ன கடையிலேயே நல்லா இருக்கும் போல இருக்குது. சரி வாங்க அந்த கடையில் போயிட்டு பார்க்கலாம் வேறு ஏதாவது இருக்கான்னு. ஸோ ஏசியன் டைம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்துருக்காங்க. ஏசியன் எல்லாம் வெளில லுக்கெலாம் சூப்பராக இருக்குது. சரி உள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கங்க. யார் யார் என்ன ரியாக்ட் பண்ண போகிறான் இல்லை, நான் ஃபோனை தூக்கிட்டு வர போகிறேன், பார்க்கலாம். ஒரு கிஃப்ட் வேணும். இங்க இருக்குதான் பீஸா, அவ்வளவுதானா? இதை ஆன் பண்ணி காட்டுங்க. எவ்வளோண்ணா வருது ரேட்டாப்பா? 310 ரூபா. 310 ரூபாயா? எவ்வளோண்ணா கம்மி பண்ணுவீங்க? 10 ரூபா பண்ணுவோம். தெரியும் வித்தியாசங்கள் வந்து பார்த்தாதான் தெரியும். Thank you.
முடிஞ்சாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து நிலா காசு நடராஜனா வீட்டுக்கு தான் போகணும். ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கோம் அவ்வளோதான். மக்களே வெற்றிகரமாக நம்ம வந்து கிஃப்ட் வாங்கியாச்சு. ஸோ நான் மாஸ்க் போட்டிருக்கனால யாருக்கும் நான் பேசுகிறது தெரியாது. ஸோ ஜாலியாக நான் பேசிகிட்டே இருப்பேன். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து நடராஜனா வீட்டுக்கு தான் போகிறோம். வீட்டுக்கிட்ட நெருங்கிட்டோம். முன்னாடி வேறு ஒரு போலீஸ்கார் போயிட்டுருக்காரு. நான் வேறு ஃபோனை வச்சுட்டே போயிட்டுருக்கேன். வீட்டுக்கிட்டே வந்துட்டோம் கொஞ்சம். இப்போ வந்து நம்ம மாப்பிள்ள அங்கே இருக்கேன். எல்லாத்துக்கும் எல்லாம் வாங்கிட்டு தம்பிக்கு முட்டாய் வாங்க முட்டாய் எங்கடா மாமா முட்டாயின்னு கேட்டனா நான் எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்கிறேன். ஸோ அதனால் வந்து இப்போது நம்ம வந்து ஒரு இது பேக்கரியோ எங்கேயோ போயிட்டு ஒரு பொட்டி கடையோ போயிட்டு ஒரு நல்ல ஒரு நாலு மஞ்சள் வாங்குகிறோம். நாலு மஞ்சள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போகிறோம். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேக்கரியில் இருக்கோம். போயிட்டு நம்ம சாக்லேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே போக வேண்டிதான். நாலு டைரி மில்க் வாங்கியிருக்கோம், பத்து ரூபாய் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால வந்து ஸோ இப்போ வந்து நம்ம நடராஜனா வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ படிக்கட்டில் ஏறி போயிட்டுருக்கோம். இப்போ ஏறி போயிட்டு நம்ம நார்மலாக இப்போ போல பர்த்டே விஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறந்தான் வந்து இது சொல்கிறோம். ஃப்ரெண்டில் தான் உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். டன் 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 ஹாய் ஹாய் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுவேன்ட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து நடராஜனா வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. நான் வந்து என்ட்ரன்ஸ்லேயே காமிச்சிட்டேன். இனிமேல் நான் வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறேன். கேக் வெட்ட போகிறோம். அதெல்லாம் வந்து செம்ம சர்ப்ரைஸாக பண்ண போகிறோம். நான் வெளியில் உட்காந்துருக்கேன். உள்ளே வந்து அவங்க நம்ம ஆணை கட்டி போகிறோம்ல அந்த காண்டி அந்த காஸ்ட்யூம்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. பர்த்டே பாய் அவங்க ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து. ஸோ எல்லாருமே சாப்பிட்டு வந்து ரெடி ஆகிட்டாங்க. பேக்கிங்லாம் பண்ணியாச்சு. இனி போயிட்டு காரில் வந்து எல்லாத்து லக்கேஜெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேமிலி கூட அண்ணாவுக்கு வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆணை கட்டி போகிறோம். அக்கா வந்து வந்துட்டுருக்காங்க. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் பட் வேலையில் எதுவும் பார்க்கல. நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். அவங்க வந்து அந்த வாட்டர் மட்டும் எடுக்கிறதுக்கு வந்து போயிட்டு வாட்டர் மட்டும் எடுக்கிறதுக்கு போயிட்டு நான் வேற ஒன்றும் இல்லை. சரி நாங்கள் நம்ம கீழே போயிட்டு அந்த கேக் வெட்டுறதால கட்டுறோம். ஓகே போகலாமாக்கா? தீப்பெட்டி மட்டும் கொடுங்க. எல்லாமே பத்து மாட்டிருக்கடா இவரு கெளவு. தம்பி கேக் வேணுமா? ஊதுறதுக்கு ரெடியா இருக்கேன். ரெடியா இருக்கீங்களா? 1 2 3 சொல்றேன் ஊதினு. ரெடியா பர்சபரே துருவா ஊதலாம். ஊதுமா ஊது துருவா. ஏய் 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 ஊது ஊதுமா ஊது. நான் வேற கார்ல வச்சு பூட்டி வச்சுட்டேன். இது நான் போயிட்டு காரில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன்.
கிஃப்ட்டு வேறு வாங்கி வச்சாங்க. கிஃப்ட்டை வந்து காரில் வச்சு விட்டாங்க. நம்மளை ரொம்ப ரோதனை பண்ணுறாங்க. துறப்பா தம்பி. பேக்க நீ பாத்துங்க ஓபன் பண்ணி உடனே ஓபன் பண்ணுவாங்க. ஹாப்பி பர்த்டே, இங்க வாங்க கிட்ட வாங்க. நிலா நடராஜன் போட்டிருக்கான். பரவாயில்ல, அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். படத்துல நிறுத்தி பைத்தியம் மாமா வரும். மாமா கிளம்பலாமா? பாய் சொல்லிருங்க. பாய் பாய் கேமரா பாரு, அங்க பாரு. செப்பலாமா? பாயா? பாய், அவ்வளவுதான், கிளம்பலாம் வாங்க. சரி ஓகே, இப்ப கிளம்பலாம் எல்லாரும். வாங்க வேற வேற டக்குனு வாங்க, டக்குனு வாங்க. இப்ப வந்து நம்ம ஆனைக்கட்டி கிளம்ப போறோம். சரி, நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் அங்க எல்லாம் இருக்க எல்லாத்தையும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, பாய், சி யூ, டாடா. இதோட இந்த விளாக் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். பாய்.